வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். இன்னைக்கு நாம வாராகியம்மனோட சிறப்புகள், அவங்கள எப்படியெல்லாம் வழிபடலாம், என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். வாராகியம்மன் சமீப காலத்தில் எல்லாராலையும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்குது. முதல்ல அது எதனால் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நாம் சொல்லணும் அப்படின்னா விவேகானந்த பரமஹம்சர், விவேகானந்தர் அவருக்கு அவர் காலத்தில் தான் வந்து காளியை எடுத்து நம்ம கும்பிட ஆரம்பித்தோம். காளி கூட அவர் பேசினார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளி உபாசனை வந்து விவேகானந்தருக்கு பண்ணார். காளியை நேரில் பார்த்தாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னோம். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே காளியை வழிபடவே ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது காளி தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட காலம். இப்போவும் காளி இருக்காங்க, அதுக்கு முன்னாடியும் இருக்காங்க. அதே மாதிரி மாரியம்மன், நம்ம இப்போ அந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டுட்டு இருந்த காலத்தில் தான் புத்திலிருந்து பால் வடிஞ்சது, நிறைய ஒரு ஆற்றுல அம்மன் விக்கிரகம் கிடச்சிது, இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து வெளிப்பட்டா, இது மரத்தில் இருந்தெல்லாம் வேப்ப மரத்தில் இருந்தெல்லாம் பால் வடிஞ்சது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இது மாரியம்மன் தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட காலம். இப்போ வாராகியம்மனோட யுகம்னே சொல்லலாம். ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறம் அம்பாள் தன்னை வெளிப்படுத்தி, அதாவது முழு சக்தியவும் மக்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கிறா. அதனால தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த அம்பாளை அடிக்கடி இப்போ வந்து என் கண்ணுக்கு பட்டுட்டே இருக்காங்க, நான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு உடனே நடந்தது, அதெல்லாம் மிராக்களாக இருக்குது. அம்பாளை அது வந்து உருவமாக வச்சு வழிபடணுமா அப்படின்றதெல்லாம் இல்லை, மனசால் நினச்சிட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்துடுவாங்க. சமீபத்தில் ஒரு விபூதி சித்தர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது வந்து, நாங்கள் வாராகியம்மன் கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாராகியா, அவள் வந்து அவள் பேரை சொன்னாலே போதும் என்ன விஷயம்னு கேட்குறதுக்கு உடனே வந்துடுவாளே அப்படின்னாங்க. உண்மை தான் அது. அவர் சொன்ன அந்த வார்த்தை அம்பாளுடைய ஒரு மனசு வருத்தத்தோடு, அல்லது உங்களுக்கு தேவையான ஒன்று, நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒன்று உங்களுக்கு கிடைக்கலை, அது நடக்கலை அப்படின்னா நீங்கள் அம்பாள்கிட்ட உரிமையாக போய் நின்று கேட்கலாம்மா, நான் கரெக்டாக தானே இருக்கேன், எனக்கு இதை வந்து இது ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்கலாம். அம்பாள் அதுக்கான பதிலையும் தருவா, அதை நடத்தியும் காட்டுவா. இந்த அம்பாளை வழிபடுறவங்க, இதெல்லாம் ஒரு காலத்தில் ரகசிய வழிபாடாக இருந்தது. ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறம் அந்நிய மதத்தினர் நம்ம நாட்டை படையெடுக்க வர்றாங்க. அப்போ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நாட்டுக்குள்ளே அவங்களால அவ்வளோ ஈஸியாக வர முடியல. ராஜராஜ சோழன் ஆண்ட எந்த இடத்தையும் அவங்களால கைப்பற்ற முடியலை. எதனால் அப்படின்னு பார்த்தா, ராஜராஜ சோழனுடைய இஷ்ட தெய்வம் இந்த வாராகியம்மன். அவர் வென்ற எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகள்லையும் வாராகியம்மனுக்கு ஆலயம் அமைச்சு அவளுடைய யந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணி அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்களையே ஒரு பாதுகாப்பு வளையமாக அவர் வச்சுருந்தார். அப்போ இதெல்லாம் உடச்சி எடுத்தால் மட்டுமே நம்ம நாட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடை நிப்பாட்டணும் அப்படின்னா, அந்த வழிபாடுறவங்க எல்லாருமே வந்து மூர்க்கர்கள், அவங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள வந்து கொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போய் அந்த மாதிரி நிறைய வந்து அம்பாளை கும்பிடுற நிறைய பேரை அவங்க அழிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இது வந்து காலப்போக்கில் ரகசிய வழிபாடாகவும், குல தெய்வமாக சப்த மாதரில் ஒருத்தியாக அவங்கள வந்து ஒழிச்சு வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கும் பழைய காலத்தில் உள்ள கோவில்களில் பார்த்திங்கன்னா, நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிவகாமி அம்பாள் சன்னதியில் பார்த்திங்கனாலும் வாராகி இருக்காங்க. ஆனால் இவ்வளோ காலம் யாருக்கும் தெரியல. திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில்லையும் வாராகியம்மன் இருக்காங்க. அது வந்து இவ்வளோ காலம் யார் கண்ணுக்கும் படலை. சப்த மாதரில் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கமாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பஞ்சமிக்கு அப்படி ஒரு பூஜை நடக்குது. சப்த மாதரில் வாராகியம்மனுக்கு மட்டும் அப்படி ஒரு விசேஷமான பூஜை நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு அம்பாளை வந்து இப்படி தூக்கி பிடிச்சிருச்சான்னா கண்டிப்பாக இல்லை. அதை அனுபவபூர்வமாக ஒவ்வொருத்தனும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுடைய பராக்கிரமத்தை, அவளுடைய சக்தியை உணர ஆரம்பித்ததுனால வந்த மாறுபாடு தான் இது. அது மாதிரி இன்னுமே சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணும் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த வாராகி அப்படின்னு. ஏன்னா பெண்ணுக்குள்ளே மட்டும்தான் வந்து வெளிப்படுத்த முடியாத கோபங்கள், வெளிப்படுத்த முடியாத சோகங்கள், நிறைய வாய்விட்டு பேச முடியாத ஒரு துயரங்களை கூட வந்து ஒரு பெண் அனுபவிச்சிட்ருப்பாள். அதெல்லாம் வந்து இந்த அம்பாள்கிட்ட போய் நின்று நம்ம சொல்ல வேணாம். அப்படியே பார்வையில் நம்மளை வந்து அவள் உச்சியிலேருந்து நீங்கள் அப்படி ஒரு மன வருத்தத்தோடு போய் நிற்கிறீங்கன்னா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும்.
உச்சியிலிருந்து ஒரு தாய் எப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளையை எப்படி வருடி கொடுப்பாளோ அது மாதிரி நம்ம அம்மா உச்சியிலேருந்து நம்ம பாதம் வரைக்கும் நம்மளை வருடி கொடுப்பா. அதை வந்து நீங்கள் அவ்வளோ உருகி போய் நின்னீங்கன்னா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். நான் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறையா நேரம் நான் அம்மாவை வந்து நான் உணர்ந்திருக்கேன். அந்த அது மாதிரி வாரகி கும்பிடுறவங்க எல்லாம் ஆக்ரோஷமாக ஆகிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு தெய்வத்தை, ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்குது, குடும்பத்தில் வச்சுருக்கு கும்பிடலாமா, குடும்பத்தோடு இருக்கிறவங்க கும்பிடலாமா அப்படின்னுட்டு. அந்த குடும்பம் நியாயமான முறையில் நல்ல முறையில் நடத்துகிறவங்க தாராளமாக கும்பிடலாம். தப்பு பண்ணிட்டு அதை மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்களுக்கு இந்த அம்பாள் வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய தேவதைன்னே சொல்லிடலாம். ஏன்னா நியாயத்துக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவ, வாக்குக்கு வன்மை கொடுக்கக்கூடியவ. அதாவது அம்பாள்கிட்ட வாராகியை கும்பிடுறவங்கக்கிட்ட வாதாடவே முடியாதுன்னுவாங்க. உண்மைதான், ஏன்னா வாக்குக்கான தேவதை அவ. அவள் சொல்கிற அது மாதிரி வாராகியை ரொம்ப விரும்பி கும்பிடுறவங்க வாயில் நம்ம விழக்கூடாது. அவங்களுடைய மனசு கூட வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. ஏன்னா அது அம்பாலையே மனசை வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயமாக அது இருக்கும். அந்த அளவுக்கு வாராகியை கும்பிடுறவங்க அவளை அவளுக்குள்ளே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வாங்கி வழிபடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நான் அனுபவபூர்வமாக உணர்றது, ஒரு தப்பு நடக்கும்போது அதை டக்குன்னு தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், ஒரு வேகம் வரும். இது எல்லாமே நாம் அம்பாளை ஃபஸ்ட்டு எடுத்து கும்பிடும்போது நடக்கக்கூடிய விஷயம். உண்மையிலே இந்த அம்பாளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது, அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது. ஆனால் இந்த நிலைக்கு வந்தோடனே மக்கள் என்ன நினச்சிட்றாங்கன்னா, அம்பாள் என்கிட்ட பரிபூர்ணமாக வந்துட்டா எனக்கு அந்த பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வித்தியாசமாக அந்த ஒரு மாதிரியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இல்லை, அம்பாளை இன்னுமே நான் எனக்குள்ளே வாங்கி நானும் சமாதானம். ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம வந்து ஒன்றும் அப்படியே வந்து ஒரு ரிலாக்ஸான லைஃப்லேயோ இதுலேயோ வாழலை. ஸோ அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த ஏமாற்றப்பட்ட ஒரு துக்கம், இது எல்லாம் தான் நம்மளுக்கு அவ்வளோ ஆத்திரமாக வெளியே வரும். அந்த இதெல்லாம் முடிஞ்சு நாமளே சாந்தமாக மாறுவோம். இதுக்கு என்னுடைய லைஃபே வந்து மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லுவேன். இந்த அம்பாவை வழிபட ஆரம்பித்து 15 நாளில் என் லைஃபையே மாற்றி கொடுத்தான்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நான் அள்ளாடிட்டு இருந்தனோ அதை வந்து என்கிட்டேருந்து பிச்சு எடுத்து என்னை எப்படி பறக்க விட்டான்னு சொல்லுவேன் அம்மா. இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் நாங்கள் இவங்களை வந்து விக்கிரகமாக வச்சு வழிபடணும்னோ அப்படின்னுலாம் நினைக்கல. இந்த இடமே அம்பாள் வந்து அவளாக செலக்ட் பண்ணி உட்கார்ந்த இடம்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே வந்து வராக, எங்களோட வராக குருஜி வந்து இங்கே யாகம் நடத்தும் போது அவருக்காக தோணி இந்த அம்பாளுக்கு வந்து சுவாசமெல்லாம் கொடுத்து அம்பாளுக்கு உரு கொடுத்து இந்த இடத்துல வச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம்தான் நாங்கள் வந்து முடிவே பண்ணோம் இந்த இடம் அம்பாளுக்கானது அப்படின்றது. அதுக்கப்புறம்தான் இந்த இடத்த வந்து பேரே வந்து கர்ப்பகிரகம்னு மாற்றணும். அது மாதிரி இன்றைக்கி நினச்சா எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் யோசிக்காத ஒரு விஷயம். இந்த கடைக்குள்ளே வரக்கூடிய எல்லாருமே ஒரு கோயில் ஃபீல் வருதுன்னுவாங்க. மனசு படபடப்போட வருத்தத்தோடு வர்றவங்க எவ்வளவோ பெரியவங்க செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூட வந்து இங்கே நின்று அழுதுருக்காங்க. மனசை வந்து அப்படியே கண் கலங்கி நின்றுருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சோகம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு அழுத்தம் இருக்குது. உள்ளே வந்தோடனே எனக்கு அந்த ஃபீல் என்னால் உணர முடியுது. அம்பாள் வந்து எங்ககிட்ட அப்படியே எங்களை அணைச்சிக்கிற மாதிரி இருக்குதுன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. செலிப்ரிட்டிஸ் மட்டும்தான் இல்லை, இங்கே வரக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கூட அழுதுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சோகங்களை சொல்கிறதுக்கும் இடமில்லை. அதை வந்து இங்கே வந்து அவங்க பேசிட்டு போகும்போது இங்கேன்னு இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தே கூட அம்பாளை நினைக்கலாம். அவங்களுக்கு ஒரு வடிகாலாக தான் இந்த இடம் இருக்குன்றதுக்காக இதை சொல்கிறேன். இப்படி நம்ம நினச்ச இடத்துலேருந்து கூட அம்பாளை நினச்சோம் அப்படின்னா அவள் அங்கே வந்து நிற்பா, உடனே நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவாள். அது மாதிரி அம்பாள் வந்து வீட்டில் வச்சா எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் அது ஒரு பெரிய டவுட் இருக்குது. அம்பாளுக்கு இதை படைக்கணுமா அதை படைக்கணுமா, அம்பாளுக்கு வேணுங்கிறத அவளே உங்ககிட்ட கேட்பா. அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு மனசில் தோணும், இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு படைக்கலாமா, அல்லது நிலக்கடலை நீங்கள் ஆக்குற சோறில் ஒரு கரண்டி கூட வைக்கலாம், காய்ச்சிற பாலில் ஒரு டம்ளர் கூட வைக்கலாம். அம்பாள் அதை வந்து ஆனந்தமாக ஏற்றுப்பா. இவ்வளவு போதும், நான் இதை படைச்சு அதை படைச்சு இங்கே கூட நான் எங்கள் கடையவே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். தினமும் நான் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நாங்கள் கும்பிடுறோமானா கண்டிப்பாக இல்லை. அதுக்காக அம்பாள் எங்களை எதுனா கோச்சிக்கிறான்னா, நம்மளை படைச்ச தெய்வத்துக்கு நாம் கொடுத்து நிறைய போகிறதில்லை, நம்மளுடைய மனசு திருப்திக்காகவும் நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காகவும் தான் நம்ம அம்பாளுக்கு படைக்கிறோம். அப்போது ஒரு தெய்வம் வரகியம்மன்னு இல்லாமல் எல்லா தெய்வத்துக்கும் நம்ம உள்ளே நம்ம எடுத்த அந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்ல வேண்டிய, நினச்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா,
நான் இந்த அன்னைக்கு இப்போ வாராகி அம்பாளா பஞ்சமி அன்னைக்கு நான் பூஜை பண்ணிப்பேன். முருகரா கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு ஒவ்வொரு கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கும் நான் உன்னைய பூஜை பண்ணிக்கிறேன். என்னால் தினமும் கும்பிட முடியாது, ஆனால் நான் தினமும் விளக்கு மட்டும் ஏற்றிக்கிறேன் அப்படின்னா கூட அம்பாள் பரிபூரணமாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ண முடியல, நான் வெளியூருக்கெல்லாம் போவேன். இந்த டவுட்டெல்லாம் மக்களுக்கு வருது. நீங்கள் வெளியூருக்கு போயிருக்கீங்கன்னா அம்பாள் உங்கள் கூடவே வந்துட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதனால் அங்கே தனியாக விட்டுட்டு போகிறோம், அந்த உருவத்தில் தான் அம்பாள் இருக்கா அப்படின்ற எண்ணத்தையும் நாம் மாற்றிக்கிட்டு நமக்குள்ளே அம்பாள் வந்துட்டா அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நாமளும் அம்பாளை பரிபூர்ணமாக உணர்வோம், அடுத்தவங்களுக்கும் அதை கொடுப்போம். அதே மாதிரி அம்பாளுக்கு பண்ணக்கூடிய பூஜை அப்படின்றதில் என்னைய பொறுத்த மட்டும் பூஜைன்னா என்னென்னா நான் நல்லா இருக்கேன்னு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன்ல, இதை மாதிரி நான் அந்த அம்பாளை கும்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன்றதை நாலு பேருக்கு சொல்லி அவங்களுடைய கஷ்டம் தீர்றதுக்காக சொன்னாவளே போதும், அதுவே அந்த அம்பாளுக்கு பண்ணுற பூஜை தான். என்னுடைய பூஜை இப்படி தான், அம்பாளை வந்து அவளுடைய அனுகிரகம், நான் என்ன அவகிட்ட அனுபவிச்சிட்ருக்கிறேன், என்றைக்கு இந்த அம்பாளை கும்பிட ஆரம்பித்தோமோ எங்கே போனாலும் ராஜ மரியாதை தான். எங்களை மாதிரி இந்த தொழில் பண்ணுறவங்க 1000 பேர் இருக்காங்க, இருந்தாலும் எங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையும் அம்பாள் எங்களுக்கு கொடுக்குறா. என் மகள் அங்கே வர்றா, அவள் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நாங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு கூட போகிறதில்ல, ரொம்ப மிராக்கலாக ஃபீல் பண்ணுவேன். அது மாதிரி மனசு ஆள் மனசு ஒரு விஷயத்தை நினச்சி இயங்குது, ஏதோ ஒரு ஒரு செகண்ட் அந்த ஆசை வந்துட்டு போச்சுன்னா கூட அதை நிறைவேற்றி கொடுப்பா. இதெல்லாம் அடுத்தவங்க கண்ணு பற்றும். நம்மளுடைய இந்து மதத்தில் நாம் பண்ணுற பெரிய முட்டாள்தனம், நல்லதையெல்லாம் வெளியே சொல்லவே மாட்டோம். நம்மளுக்கு அம்பாலோடையோ சாமியாலேயோ நம்மளுக்கு கிடைச்சதை வெளியே சொல்லவே மாட்டோம், சொன்னால் கண்ணு பற்றும். ஆனால் கஷ்டம் மட்டும் என்னை சாமி இப்படியெல்லாம் சோதிக்கிறாரு, நான் இப்படி கும்பிட்டேன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்றத மட்டும் ஊரெல்லாம் சொல்லுவோம். எதை நம்ம அழுத்தி அழுத்தி சொல்கிறோமோ அது வந்து நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும். ஸோ அம்பாளுடைய அனுகிரகம் எனக்கு பரிபூரணமாக இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லும் போது கண்டிப்பாக அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு உண்மையாகவே பரிபூரணமாக இருக்கும். அதை நம்ம மனசு நம்பிடுச்சு அப்படின்னா இந்த அம்பாள் எப்படிப்பட்ட வாழ்க்கை தருவா தெரியுமா? ஒரு வருஷம் கழித்து நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, நானாக இவ்வளோ நல்லா இருக்கேன், எனக்கா இவ்வளோ மரியாதை கிடைக்கிது, நானாக இவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு நம்மளே நம்மளை நினச்சி ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பா. அதுதான் இந்த அம்பாளுடைய ஒரு பெரிய சக்தின்னே சொல்லுவேன். அதை நான் பரிபூர்ணமாக அனுபவிக்கிறேன், நீங்களும் அனுபவிக்கணும். நமோ வாராகி.